எங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் காட்டிலேருந்து ஊருக்குள்ளே நுழைஞ்ச ரெண்டு சிங்கங்களை பார்க்குறோம். இந்த ரெண்டு சிங்கங்களும் கேட்டுக்குள்ளே ஒரு நாய் இருக்கிறத பார்த்ததும் அது வேட்டையாடலாமா அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் அந்த வீட்டில் இருந்த ரெண்டு நாய்களும் சேர்ந்து பயங்கரமாக கத்தி கத்தியே ரெண்டு சிங்கங்களையும் அங்கேருந்து ஓடிவிட்டுருக்கு பாருங்களேன். ஒரு இடியில் அந்த பெரிய கேட்டுமே திறந்துடுச்சு. இப்போ உள்ளே போயிருந்தது அப்படின்னா ஆளுக்கு ஒரு நாயை இழுத்து தூக்கிட்டு போயிருக்கோம். ஆனால் புதுசாக வந்திருக்கிற இந்த உருவத்தை பார்த்து பயப்படாத நாய்கள் ரெண்டும் அதே இடத்துல நின்று தைரியமாக கத்தி கத்தி இந்த ரெண்டு சிங்கங்களையும் அங்கேருந்து போக வச்சிருக்கு. இல்லைன்னா கண்டிப்பாக கேட்டுக்குள்ளே நுழைஞ்சு போயிருக்கோம். இங்க வேலை பார்க்குற இடத்துல இந்த சின்ன தள்ளுவடியிலிருந்து பார்சல் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டே இருக்கிறாரு. நிறைய பேர் இதை சுற்றி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த சின்ன வேலையில் கூட எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியிருக்கு பாருங்க. அவர் இதை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. வெயிட் குறைஞ்சிட்டே இருந்ததுனால வண்டி ஒரேடியாக தூக்கி கவுத்து போட்டுடுச்சு. எங்கே இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சேட்டைக்கார ஒரு பூனையை தான் பார்க்குறோம். இருந்தாலும் இந்த பூனைக்கு இவ்வளோ சேட்டை ஆகாது தான். எவ்வளோ வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, நான் இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன் அப்படின்னு ரொம்ப சோம்பேறி பூனையாக படுத்துருக்கு. அப்படியே அள்ளி கூடையில் போட்டால் கூட சும்மா தான் இருக்கும் போல. இருந்தாலும் இவ்வளோ சோம்பேறித்தனம் ஆகாது தானே. ஆள் சுற்றி சுற்றி வந்து பார்த்தாரு. எவ்வளோ மணிக்கணக்கில் ஆனாலும் நகர்ற மாதிரி தெரியல. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் வண்டியை நேராக பார்த்து ஓட்ட சொன்னால் திடீர்னு புல்டோசர் கொண்டு வந்து இப்படி மதிலோடு இடிச்சிட்டு போயிட்டாங்க. வண்டி கொஞ்சம் கிராஸில் வரும்போது என்னெல்லாம் ஆயிடுது. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் இயற்கையோட கோர தாண்டவத்தை தான் பார்க்குறோம். மழை வெயில் புயல் காற்று தண்ணி இப்படி எதையுமே கட்டுப்படுத்த முடியல பாருங்கள். எல்லாமே அது இஷ்டத்துக்கு போகிற போக்கில் அடிச்சுட்டு கடைசியில் தான் அமைதியாகுது. இதனால தான் புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வர பொருட்கள் எல்லாம் எங்கேருந்தெல்லாமோ பறந்து வருது. அதுதான் பெரிய ஆச்சரியம். ஆனா இந்த மாதிரி சம்பவம் மட்டும் நடக்கவே கூடாது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சைக்கிள் நிறுத்துற நேரத்துக்குள்ள கையில இருந்த போன் நழுவி அப்படியே அந்த பாதாள சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. ஃபோன் கீழே விழுந்தாலே பதறி போவோம். இப்படி சாக்கடைக்குள்ள விழுந்துடுச்சுன்னா அதை கடைசியில் எப்படி தான் எடுக்கிறது? ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள ஊத்து ஊத்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு அது கிடைக்கிற மாதிரி இல்லை. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது தடுப்பில் சாஞ்சிட்டு நின்னா கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போல. ஏன்னா அவர் சாஞ்ச நேரம் அந்த தடுப்பை உடஞ்சி அப்படியே ஆற்றுக்குள்ள போய் விழுந்துட்டாரு. அதுவும் ராத்திரி நேரத்தில். இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம்தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஆட்டு தொழுவத்துக்குள்ளே திடீர்னு ஒரு ஆடு வேக வேகமாக ஓடி வந்தது. அந்த ஆடு ஏதோ ஒரு கவருக்குள்ளே தலையை விட்டுருக்கும் போல. திரும்ப அந்த தலையை வெளியே எடுக்க முடியல. அதனால எங்கே போகிறோம் அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் ஒரே ஓட்டமாக ஓடி வந்திருக்கு. இதை பார்த்த மற்ற ஆடுகள் எல்லாம் வித்தியாசமான ஒரு உருவம் இந்த தொழுவத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு தான் நினச்சி எல்லாமே செதறியடிச்சு ஓடுது. எல்லாம் அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்குது. தொழுவத்தில் இருக்கிற ஓனர் இதை பார்த்து வேகமாக ஓடி வந்து அது தலையில் இருக்கிற அந்த பையை எடுத்து விட்டுருக்கிறாரு. ஒரே ஆடு கொஞ்ச நேரத்தில் எல்லா ஆடுகளையும் சேர்ந்து மிரள விட்டுருக்கு பாருங்கள். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் சாக்குக்குள்ளே பிடிச்சி வச்சுருந்த பாம்பு திரும்பியும் உருவி அப்படியே கீழே வந்துடுச்சு. இந்த தரையிலே அங்கங்கே ஓடிட்டுருக்கு. மறுபடியும் அதை பிடிக்கிறதுக்கு அந்த வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. மனுஷங்க கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துட்டாங்க. ஆனால் அந்த பாம்பு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து உஷாராகி உடனே பாம்பு தூக்கி பையில் போட்டு கட்டியாச்சு. இருந்தாலும் இது ரொம்ப பெரிய சைஸ் பாம்பு தான், கவனமாக கொண்டு போகணும். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் மதில் கட்டியிருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் எல்லாமே சும்மா தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு செகண்டில் அப்படியே விழுந்துடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேலை பார்க்குறாங்க பாருங்களேன். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. இங்கே மழை பெஞ்சதுனால அந்த இடமே வலுக்கிற மாதிரி தான் இருக்குது. இது தெரியாமல் சரண்னு போய் வலுக்கி கீழே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறமாவது கொஞ்சம் உஷாராகி ஒரு ஓரமாக நடந்து வருவார் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அதிலே கால் வச்சு திரும்பவும் கீழே விழுந்திருக்கிறாரு. என்னடா திரும்ப திரும்ப விழுறாருன்னு சுற்றி இருந்த மூணு நாய்களும் வேகமாக ஓடி வந்து வேடிக்கை பார்க்குது. ஆனால் இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் போய் ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியல. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் தொழுவத்தில் இருக்கிற ஒரு மாடை தான் பார்க்குறோம். இவர் தொழுவத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் கிளறி சமப்படுத்தலாம் அப்படின்னு வந்திருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்த மாடு இது தாண்டா நேரம் அப்படின்னு கரெக்டாக அவர் முன்னாடி வந்து நிற்கிது. அவரும் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த மாடு முதுகெல்லாம் அரிக்குதான். அவர் கையில் வச்சிருக்கிற அந்த டூல்ஸை வச்சு அதை சொரிஞ்சு விட சொல்றதுக்காகவே கேட்டு வந்திருக்கு. அவரும் முடிஞ்ச வரைக்கும் கை வலிக்க சொரிஞ்சு விட்டாச்சு. ஆனால் மாடு அந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர்ற மாதிரி தெரியல. தூக்கம் வர்ற அளவுக்கு நல்ல சுகமாக இருக்குது போல. ஒரு இன்ச்சு கூட நகராமல் நிற்கிது பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.